Hi friends, welcome to Gauri's Kitchen. இன்னைக்கு கொஞ்சம் பிஸியான ஒரு vlog தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு நான் என்னென்ன வேலைகள் செஞ்சேன், இதில் என்னென்ன ரெசிபிஸ் இருக்குது இதெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து காய் வந்தது. ஸோ வாழைத்தண்டும் வாழைப்பூவும் வாங்கணும். ஸோ உள்ளே வந்துட்டேன். நைட்டு கொஞ்சம் வேலை மிச்சம் இருந்தது. ஒரு ஆர்டர் இருந்தது, ஃபெரரோ சாக்லேட், அதுக்கப்புறமா கேக் பாப்ஸ். முக்காவாசி வேலையை முடிச்சிட்டேன். கேக் பாப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி ஸ்டிக் பண்ணி வச்சுட்டேன். ஃபெரரோ சாக்லேட் வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. பபுள் கேக்கும் ரெடி பண்ணியாச்சு. சாக்லேட் கொஞ்சம் மெல்ட் பண்ணணும், பத்தலை. ஸோ நைட்டு கொஞ்சம் ட்ரௌசியாக இருந்துச்சு, தூக்கம் வர மாதிரியே இருந்துச்சு. ஸோ எடுத்து வச்சுட்டு போய் படுத்துட்டேன். இப்போ மிச்ச வேலைகளை சாக்லேட் மறுபடியும் கட் பண்ணி எடுத்து மெல்ட் பண்ணிகிட்ருக்கேன். சைட் பை சைடு இட்லிக்கு ஆட்டணும். ஸோ அரிசி ஊற வச்சிட்ருக்கேன். 4 டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இப்படியே 4 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து போட்டு இப்படியும் ஆட்டலாம். இப்போ நிறைய பேர் வந்து ரேஷன் அரிசியில் எப்படி வந்து யூஸ் பண்ணலாம், அதில் என்னென்ன டிஷ்ஷஸ் பண்ணலாம், இட்லிக்கு எப்படி ஆட்டலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. என்னோட மெத்தடில் நான் இப்படி பண்ணுவேன். 4 டம்ளர் அரிசி இட்லி அரிசி, 1.5 டம்ளர் ரேஷன் அரிசி, பச்சரிசி இல்லை புழுங்கல் அரிசி சேர்த்துக்கோங்க. அது ஊற வச்சாச்சு கழுவி. இப்போது இதுக்கு வந்து சாக்லேட் பாப்க்கு, கேக் பாப்ஸுக்கு வந்து சாக்லேட் ஃபினிஷிங் கொடுக்கணும். இந்த ரெசிபி ஆல்ரெடி நம்ம கௌரிஸ் கிச்சனில் இருக்குது. ஃபெரரோ ராச்சர் சாக்லேட்டோட ரெசிபியும் நம்மளோட கௌரிஸ் சேனலில், கிச்சன் சேனலில் இருக்குது. இதுக்கு மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன் சுகர் பால்ஸு. இதை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொஞ்சம் காயிற வரைக்கும் நம்ம டச் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி தெர்மோகோல் பாக்ஸ் எடுத்துருந்து அதன் மேலே ஸ்டிக் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இது வந்து உளுந்து, 1 டம்ளர் இந்த மாதிரி உளுந்து எடுத்துக்கோங்க. இதையும் 2 தடவை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதையும் கழுவி ஊற வச்சுருக்கேன். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சந்தகம் வாங்கியிருந்தேன். ஸோ சந்தகம் இங்கே வந்து சந்தகம் இடியாப்பம் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஒரு கடாய் எடுத்து எண்ணெய் சூடு பண்ணி கடுகு சேர்த்துருந்தேன். கடுகு நல்லா பொரியும் போது கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொன்னிறாக ஆகும்போது வெங்காயம் தக்காளி போட்டு வணக்கிக்கலாம். ஆல்ரெடி சந்தக ரெசிபி இன்னொன்று நான் அப்லோட் பண்ணியிருந்தேன், பருப்பு சந்தகையும் தேங்காய் பாலும். அதுவும் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து தக்காளி சந்தகை, வெங்காயம், காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம். இது நல்லா பொன்னீராகணும். இது கூடவே ஒரு 5-6 பல் பூண்டை சின்ன சின்னதாக நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஒரு 7-8 தக்காளி எடுத்து நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம். ஸோ மிளகாய்த்தூள் அளவாக சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் வரைக்கும் கரம் மசாலா, இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்தோம் அப்படின்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நான் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சந்தகை, சேவை, இப்படி எல்லாமே இதுக்கு ஒரு ஒரு பேர் இருக்குது, இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வெங்காயம் வணக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இந்த சந்தகையில் பாதி உப்பு இருக்கும். ஸோ டேஸ்ட்டுக்கு செக் பண்ணிவிட்டு நீங்கள் பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சில இடங்களில் உப்பு போடாமல் சந்தகை வரும். ஸோ அது நம்மளோட டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு. அப்புறமா கொஞ்சம் வெறும் சந்தகை எடுத்து வச்சுருந்தேன். ஒரு 11:00 போல் குழந்தைங்களுக்கு சக்கரை போட்டு தரலாம் அப்படின்ட்டு தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இறக்கும்போது கொத்தமல்லி இலைகள் தூவி இறக்கணும். அப்படின்னா நம்மளோட டேஸ்டியான தக்காளி சந்தகை ரெடி. ஈவினிங்காக இருந்தாலும் மார்னிங்காக இருந்தாலும் இது ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. உப்பு பத்தலை. ஸோ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மறுபடியும் 2 மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம நறுக்கின மாங்காய் உப்பு மிளகாய் தூள் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காம்பினேஷன். இல்லை தயிர் இருந்தால் தயிர் சேர்த்து சாப்பிட்டுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ மணி வந்து 10:30 ஆச்சு. நான் வந்து மாஸ்டர் ஷெஃப் பார்த்துட்டே சந்தகம் சாப்பிட்டுட்ருக்கேன். குழந்தைங்களும் சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ ஒரு 11:00 ஆச்சுங்க. குழந்தைங்களுக்கு வந்து இது சக்கரை போட்டு சந்தகம் கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு கொடுத்துட்ருக்கேன். அவங்க அதை சாப்பிடுவாங்க. இப்போ வந்து ஃபெரரோ ராச்சர் சாக்லேட் நேற்று பண்ணிதான் சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு பேக் பண்ணி கஸ்டமருக்கு பேக் பண்ணி வச்சாச்சு. இது வந்து ஒரு 2-3 நாள் குழந்தைங்களுக்காக பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்கள் கூட காட்டலாம் அப்படின்ட்டு எடுத்திருக்கேன்.
நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கு ரெடி பண்ணிக்கலாம். வாழை பூவை வந்து க்ளீன் பண்ணியாச்சு, க்ளீன் பண்ணி வேக வைக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்ருக்கேன். கூடவே கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்து கூட்டு மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு வாழைப்பூவும் கடலைப்பருப்பும் குக்கர் மேலே வச்சாச்சு. வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டுட்டு மேலாக கடலைப்பருப்பு சேர்த்து ஒரு 6-7 விசில் விட்டு சாதத்துக்கு மேலேயே வச்சு குக் பண்ணிக்க போகிறேன். இந்த வாழைப்பூ எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறதும் நம்மளோட கௌரி கிச்சன் சேனலில் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி போஸ்ட் பண்ண விஷயங்கிறனால மறுபடியும் நான் டீட்டெயிலாக காட்டலை, லெங்க்தியாக போயிடும் நம்மளோட வீடியோ. இப்போ நான் குக்கர் க்ளோஸ் பண்ணி 6 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து 11:30 அந்த டைம் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அரிசி உளுந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா, நான் ஒரு 7.5-8 மணி அளவில் ஊற வச்சேன். இப்போ இதை நம்ம கல்லில் போட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கிரைண்டர் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டிப் என்ன அப்படின்னா, நம்ம சப்போஸ் அரைக்கும் போது கையில் ரிங் போட்டிருந்தோம் அப்படின்னா எங்கேயாவது கழட்டி வைக்காமல் இன்னொரு கையில் இருக்கிற அதே விரலில், எந்த விரலை பற்றுமோ அதில் நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போனா நமக்கு மிஸ் ஆகாமல் இருக்கும். நான் இப்படி தான் யூஸ்வலாக பண்ணுவேன். மாவாட்டும் போதெல்லாம் இந்த ரைட் ஹேண்டில் இருக்கிற நம்மளோட ரிங் எடுத்து லெஃப்ட் ஹேண்டில் போட்டுக்குவேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் வெந்தயத்தை அரைச்சிக்குவேன், அதுக்கப்புறம் தான் உளுந்து சேர்த்துக்குவேன். இந்த வெந்தயம் ஊற வச்ச தண்ணியை நான் அப்பயே குடிச்சிருவேன். ஸோ வயிற்றுக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வெந்தயம் பாதி அரைப்பட்டதுக்கப்புறமா உளுந்து சேர்த்துக்கலாம். இந்த உளுந்து ஊற வச்ச தண்ணியவே தெளித்து தெளித்து அரைச்சோம் அப்படின்னா நல்லா உளுந்து புசு புசுன்னு நல்லா வரும். நிறைய பேர் இட்லி மாவு ஆட்டுறதை எனக்கு போடுங்க அக்கா அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேரும் ஜூனியர்ஸ் கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ரெசிபி, இந்த வ்ளாகில் இந்த ரெசிபியை சேர்த்து நம்ம காட்டலாம் அப்படின்றக்காக இன்றைக்கி நான் காட்டிகிட்ருக்கேன். நிறைய பேருக்கு தெரியும், தெரியாத நியூ குக்கிங் ஆரம்பிக்கிறவங்க, பிக்னர்ஸ் இருப்பாங்க, கல்யாணம் ஆன புதுசில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இட்லி மாவு வரைக்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரப்போகிறேன். இப்போ வந்து 10 நிமிஷம் ஆச்சு, 3/4 உளுந்து வந்து நல்லா அரைஞ்சிருச்சு, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் நர நரன்னு இருக்குது. ஸோ இன்னொரு 2-3 மினிட்ஸ் ஓடனா கரெக்டாக இருக்கும். நான் வந்து நல்லா தண்ணியை தெளித்து தெளித்து தாங்க அரைப்பேன், ரொம்ப கெட்டியாக அரைக்க மாட்டேன். இப்படி வச்சோம் அப்படின்னா தான் இட்டி கெட்டியாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக மாவு அரைச்சி உளுந்து வடைக்கி போடுற மாதிரி எடுத்தோன்னு வைங்களேன், இட்லி வந்து கண்டிப்பாக ஹார்டாக இருக்கும். இது என்னோடய ஃபீலிங், நான் இப்படி தான் அரைப்பேன். அதே மாதிரி அரைக்கும் போது பாதி தான், ஒரு டம்ளரில் பாதி தான் ஃபஸ்ட்டு அரைப்பேன், அதுக்கப்புறமா மீதி பாதி அரைச்சிக்குவேன். இப்போ வந்து பூஜை முடிஞ்ச அடுத்த நாள்ன்றனால குழந்தைங்கள்லாம் படிக்க சொல்லியிருந்தாங்க அத்தை. ஸோ படிச்சுட்ருக்காங்க. தம்பி வந்து தமிழ் ரீடிங் பண்ணிகிட்ருக்கான், அவனுக்கு கொஞ்சம் ரீடிங் ப்ராக்டிஸ் பற்றாமல் இருந்துச்சு, அது பண்ணிகிட்ருக்காரு. அப்பப்போ குழந்தைங்களையும் செக் பண்ணிவிட்டு கிச்சனையும் பார்த்துட்ருக்கேன். இப்போ நம்மளோட மாவு பர்ஃபெக்டாக அரைஞ்சாச்சு. இதை நான் ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்க போகிறேன். ஸோ நான் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் உளுந்து அரைச்சிருக்கேன். இதை நம்ம பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற உளுந்தை இன்னொரு தடவை போட்டு எடுத்துக்கலாம். மூடி வச்சிட்டேன். இப்போ மீதி பாதி உளுந்து எடுத்து கிரைண்டரில் சேர்த்துக்கலாம். மாவாட்டிகிட்டே குக்கிங்கும் பார்த்துட்ருக்கும்போது எனக்கு கால் வந்துச்சு, ஒரு கேக் வேணும், 1/2 kg கேக்கு அப்படின்னு திடீர்னு ஆர்டர் வந்துச்சு. ஸோ சைட் பை சைடு அதையும் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். வெளியே பார்த்தா ஒரே சவுண்டு, என்னன்னு பார்த்தா நல்ல மழை. சார் வந்து ரொம்ப சந்தோஷமாக குதிச்சிட்ருக்காரு, மழை வருது அப்படின்ட்டு. அவங்களுக்கெல்லாம் போர் அடிக்குது, ஸ்கூல் ஹாலிடேஸ் இல்லையா, பூஜா ஹாலிடேஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ இந்த உளுந்தை ஓரளவுக்கு அரைப்பட்டு ஆரம்பிச்சிருச்சு. சைட் பை சைடு நான் கேக்குக்கு உண்டான வேலைகளும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எக்கெல்லாம் உடச்சி ஊற்றி வச்சுருக்க பவுலில், எந்த கேக் டின் வேணுமோ அந்த கேக் டின்னில் நான் வந்து பட்டர் பேப்பர் ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். 3 எக் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் 1/2 kg விட கொஞ்சம் அதிகமாக வச்சு குழந்தைங்க கப் கேக் கேட்டாங்க. ஸோ ரெண்டும் சேர்ந்து நான் இந்த பேட்டர் ரெடி பண்ண போகிறேன். 1/2 cup சுகரு, இது வந்து 3/4 cup மைதா, அதில் 1 சிட்டிகா பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன்லேருந்து கொஞ்சம் அதிகமாக பேக்கிங் பவுடர், இது சேர்த்து 3 தடவை சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன். சைட் பை சைடு இந்த வேலையும் நடக்குது, அதுவும் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ உளுந்து வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு, அதாவது அரைச்சாச்சு. இதை நான் பாத்திரத்தில் எடுத்து மாற்றிட்டு அரிசியை போட்டுட்டு அதுக்கப்புறமா பீட்டிங் ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா பீட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது நடுவில் ரொம்ப நேரம் ஸ்டாப் பண்ணால் அந்த எக்கோட ஃப்ளஃபினஸ் போயிடும். ஸோ அது ஃப்ளஃபியாக இருக்குது கேக்கு. ஸோ உளுந்து எடுத்துட்டேன்,
ஃபுல் உளுந்து எடுத்துகிட்ட பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இப்போ வந்து அரிசி, அரிசியுமே ரெண்டு தடவை போட்டு நான் எடுத்துக்குவேன். ஏன் அப்படின்னா நம்மளோட கிரைண்டர் எவ்வளோ கப்பாசிட்டியோ அதில் முக்கால்வாசி தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ 2 லிட்டர் கிரைண்டர் அப்படின்னா அதில் 1.5 கிலோ, அதாவது 1 கிலோலேருந்து 1.5 கிலோக்குள்ளே போட்டுக்கோங்க. ஃபுல்லாக 2 கிலோ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கிரைண்டர் வந்து சீக்கிரமாக ரிப்பேர் ஆயிரும். இது என்னோட ஒரு சின்ன சஜஷன், நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அரிசியை போட்டுட்டு எக்கில் வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். இப்போ பீட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த எக் வந்து நல்லா ஃப்ளஃபி ஆகிற வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கணும். சைட் பை சைட் ஓவனை ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். 180 டிகிரி செலிஷியஸ்க்கு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். அரிசி வந்து அரைகிறதுக்காக மறுபடியும் அந்த த்ரெட்டை வந்து டைட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நல்லா இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக ஃப்ளஃபியாக வந்ததுக்கப்புறமா அந்த எக்கு கூட சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சுகர் ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு அது டிசால்வ் ஆனதுக்கப்புறமா அடுத்த பேட்ச் சேர்த்துக்கோங்க. மொத்தமாக சுகரை போட்டோம் அப்படின்னா அது எக்கோ அது கேக்கோட கன்சிஸ்டன்சி மாறிடும். சுகர் பவுடர் எடுக்கிறீங்கன்னா மொத்தமாக கொட்டிடலாம். நான் சுகராக எடுத்திருந்தேன். சுகர் பவுடர் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக 2 டேபிள்ஸ்பூன் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க. நான் சுகருன்றனால 1/2 கப் எடுத்திருக்கேன். ஸோ இப்படி நம்ம பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுவும் நல்லா ஃப்ளஃபியாக வந்ததுக்கப்புறமா நம்ம மைதாவை சேர்த்துக்கணும், ஆயில் சேர்த்துக்கணும். இப்போது அரிசிக்கு அதாவது நம்ம மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு வந்து 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது வந்து டோட்டல் இட்லி மாவுக்கு சேர்த்து இப்படியே போட்டு அரைச்சிருவேன் நான். அப்போ மிக்ஸ் பண்ணும்போது ஈவனாக எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆயிரும். இப்போ வந்து மறுபடியும் பீட்டிங் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். பீட்டிங், குக்கிங், கிரைண்டிங் எல்லாம் போயிட்டு இருக்கு. குக்கர் வச்சிருந்தேன், அதை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து பீட்டிங்கும் கிரைண்டிங்கும் போயிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு எக்கு நல்லா பீட் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்பீடாக நம்ம பீட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் பீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு பீட் பண்ணிக்கோங்க. அதுவும் 1 செகண்ட் போல். 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பால். இப்போ வந்து பீட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் இந்த மாவு. அப்பப்போ நடுவில் கொஞ்சமாக பாலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மெதுவாக மிக்ஸ் பண்ணணும். நான் இது வந்து ஸ்பீடாக காட்டிகிட்ருக்கறனால உங்களுக்கு வேக வேகமாக மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸ்லோவாக போயிட்டுருந்தோம் அப்படின்னா நம்மளோட வீடியோ வந்து ரொம்ப லெங்க்தி ஆயிரும். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி இந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். கூடவே 1/2 ஸ்பூன் வந்து மில்க் எசன்ஸ் அதுவும் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மறுபடியும் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். அப்போ நமக்கு வந்து எக்கோட ஸ்மெல் இல்லாமல் கேக் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். குழந்தைங்க சைட் பை சைடு வந்து ஆரஞ்ச் ஜூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதுதான் வந்து கட்டிட்டு போனார் தம்பி. மெதுவாக இந்த மாதிரி எல்லா மாவையும் பாலையும் சேர்த்து ஃபோல்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பேட்டரில் வந்து கொஞ்சம் ஒரு 3-4 கப் கேக்குக்கு மாவு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். ஆக்சுவலாக 1/2 கேஜி கேக் தான் அவங்க கேட்டிருந்தாங்க. நான் கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ரா போட்டு பசங்களுக்கு ரொம்ப நாளாக எதுவுமே வீட்டில் ஸ்நாக்ஸ் எதுவும் நான் கொடுக்கறதில்ல. ஸோ இன்றைக்கி அவங்க எங்களுக்கும் கேக் வேணும்னு கேட்டதுனால 2 கப் கேக் இருக்கிற மாதிரி கொஞ்சமாக மாவு ஒரு எக்கு சேர்த்து போட்டு மாவு கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு இதிலே பண்ணிகிட்ருக்கேன். இப்போ 1/2 கேஜிக்கு உண்டான பேட்டர் எடுத்து டின்னில் ஊற்றியாச்சு. அடுத்தது கப் கேக்குக்கு கப் கேக் மோல்டு வச்சு கப் கேக் லைனர் வச்சு கவர் பண்ணிக்க போகிறேன். சும்மா ஒரு 3 கப் கேக்கு தான் வரும்னு நினச்சேன், அப்புறம் கொஞ்சமாக மீதி இருந்தது. ஸோ ஒரு சின்ன கப் கேக், 3 பெரிய கப் கேக்கும் ஒரு சின்ன கப் கேக்கும் மாவு இருந்தது. இதை வந்து இந்த மாதிரி ஈஸியாக இருக்குது ஊற்றுறதுக்குன்றதுக்காக இந்த மாதிரி மெஷின் கப்பில் ஊற்றி நான் வந்து அதில் ஊற்றிக்க போகிறேன். இல்லைனா அப்படின்னா கீழெல்லாம் சிந்திடுச்சுன்னா பேக் ஆகும்போது சிந்தின இடமெல்லாம் கருகுனா ஸ்மெல் வரும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு இருந்தது. ஸோ அதையும் ஊற்றிட்டேன். இப்போ பேக்கிங்க எல்லாம் வச்சாச்சு. அது பேக் ஆகிறதுக்குள்ளே மாவு பாத்திரலாம். இது வந்து கொஞ்சம் ரவை கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். கிரைண்டர் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து இங்கெல்லாம் க்ளீன் பண்ணால் தான் நம்ம வந்து மாவு எடுக்க முடியும். ஸோ சைட் பை சைட் க்ளீனிங் போயிட்டுருக்கு.
இப்போ இந்த இடத்துல தான் வச்சு மாவு கலக்குவேன் யூஷுவலாக. ஸோ அதை எடுத்து இங்கே வச்சிட்றேன் மாவு பாத்திரத்தை. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் அரைச்சேன், அரிசி மாவை இந்த உளுந்து கூட சேர்த்துக்கோங்க. ரொம்ப நைஸாகவே எடுக்க மாட்டேன், ரொம்ப குறக்குறன்னு எடுக்க மாட்டேன். ரவை கொஞ்சம் க்ரஷ் பண்ணால் எந்த, அதாவது வெள்ளை ரவையை க்ரஷ் பண்ணால் எந்த ஸ்டேஜில் இருக்குமோ அந்த ஸ்டேஜுக்கு எடுத்துக்குவேன். பாருங்கள், இப்போ கல்லில் இருக்கிற மாவியை சேர்த்து எடுத்து போட்டாச்சு. இந்த கல்லை எடுத்து இந்த கிரைண்டரோட மூடி மேலே லைட்டாக வச்சுக்குவேன் நான், அப்படின்னா கீழே எங்கேயும் மாவு சிந்தாமல் இருக்கும். ஸோ இதை சேர்த்ததுக்கப்புறமா அடுத்த பேட்ச் அரிசியும் நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா மொத்தமாக இந்த அரிசி மாவு உளுந்து மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவேன். இப்போ கீழே சிந்தாது, நமக்கு மாவு வேஸ்ட் ஆகாது. இந்த லெட்டில் இருந்து மாவு மறுபடியும் இதுக்கு எடுத்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவேன். இப்போ இது மூடி வச்சதுக்கப்புறமா மறுபடியும் அடுத்த பேட்ச் அரிசியை சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். எனக்கு வந்து இது ஒரு வாரத்துக்கு ஒரு 5 நாளைக்கு எனக்கு இந்த மாவு கரெக்டாக இருக்கும். நான் மார்னிங் மட்டும்தான் மாவு யூஸ் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவேன். ஒன்றும் இட்லி இல்லைன்னா தோசை, மேக்ஸிமம் இட்லி தான் போகும். கடைசி 2 நாள் தான் தோசை ஊற்றுவேன். இட்லி நல்லா 5 நாளுமே ப்ளஃபியாக வரும். இப்போ சைட் பை சைட் குக்கிங்க்கு நான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேங்காய், சீரகம் இதை சேர்த்து கூட்டுக்கு அரைச்சிடலாம் அப்படின்ட்டு அரைச்சி மிக்சியில் போட்டுட்ருக்கேன். தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கு வந்துட போகிறேன். அளவாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக தான் தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன். இப்போ கப் கேக் சின்னதாக இருக்கிறனால அது குக் ஆயிடுச்சு, எடுத்து வெளியே வச்சாச்சு. இந்த கேக் குக் ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளே நான் இங்கே என்ன பண்ணினேன் அப்படின்னா, ஒரு கடாயில் 2 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஊற்றி கடுகு சேர்த்து கருவேப்பிலை சேர்த்திட்டு நம்ம வேக வச்சுருந்தா வாழைப்பூ இருக்கு இல்லையா, வாழைப்பூ கடலைப்பருப்பு அதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வடியிறக்காக வச்சுருந்தேன். அந்த தண்ணி வடிஞ்சதுக்கப்புறமா அந்த கடுகு தாளிச்சிருந்தோம் இல்லையா, அதில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்து 2 நிமிஷம் வணக்கி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா இந்த வேக வச்ச வாழைப்பூவையும் கடலைப்பருப்பையும் சேர்த்து இதில் கொட்டியாச்சு. கொட்டிட்டு தண்ணி பத்தல சோ கூட்டு மாதிரி வைக்க போகிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் 1 நிமிஷம் வேக வச்சுட்டேன். பாருங்கள், கேக் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இப்போது செகண்ட் பேட்ச் மாவும் கரெக்டாக அரைஞ்சிருச்சு. பாருங்கள், ரொம்ப நல்லா அரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இந்த அளவுக்கு தான் நான் மாவு அரைப்பேன், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் அரைப்பேன். நீங்கள் தோசைக்குன்னு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிக்கலாம். நான் வந்து மெயினாக இட்லிக்கு தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக தான் அரைச்சிக்குவேன், அப்போ தான் இட்லி நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இருந்தால் இட்லி கொஞ்சம் நீர்த்த மாதிரி ஆயிரும். இப்போ எல்லா மாவையும் உளுந்து மாவை அரிசி மாவு ரெண்டும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அடியிலேருந்து மேலே வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு எல்லாமே ஈவனாக கலக்கும். ஒரே தடவையே நான் உப்பு போட்டு மாவில் அரைச்சிட்டேன், நான் அப்படியே காட்டினேன் இல்லையா அந்த மாதிரி அரைச்சிட்டேன். ஸோ இப்போ நல்லா கலந்து சுற்றி இருக்கிற மாவெல்லாம் தொடச்சி அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு இட்லி செய்ய போகிறேன் அப்படின்னா இன்றைக்கி நைட்டு வந்து ஒரு இட்லிக்கு எவ்வளோ மாவு வேணுமோ அது மட்டும்தான் எடுத்து புளிக்க வைப்பேன். காலையிலுக்குள்ளே அது புளிச்சிடும். மிச்ச மாவு ஃப்ரிட்ஜில் தான் இருக்கும். இந்த பெரிய பாத்திரத்துலேருந்து சின்ன பாத்திரத்துக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்து நைட்டு வெளியே வச்சிட்டோம் அப்படின்னா காலையிலக்கு மாவு புளிச்சிடும், இட்லி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி க்ளீனாக நீட்டாக மாவு எடுத்து வச்சதுக்கப்புறமா அடுத்தது கார இட்லிக்காக அரைக்கணும். இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய், புளி இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். இட்லி இப்போ வந்து நம்மளோட கேக் ரெடி ஆயிடுச்சு. இதே எடுத்து வெளியே வச்சாச்சு. இந்த கார இட்லி மாவு எப்படி பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். புளி இட்லி, கார இட்லி எப்படி வேணாலும் இந்த இட்லியை சொல்லிக்கலாம். ஸோ நான் ஐகார்டில் கொடுக்குறேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பாருங்கள். ஈஸியான சூப்பராக டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டின்னர் ரெசிபி அது. கேக் பாருங்கள், ரொம்ப பஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ இதை எடுத்து வச்சுட்டு இந்த மாவையும் அரைச்சிட்டு அவ்வளோதான். இப்போ வந்து கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் ஒரு லஞ்சு வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு. இப்பயும் 1:30 ஆயிடுச்சு, 2:30 தான் சாப்பிடுவோம். அதுக்குள்ளே மெய்டு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி அவர் லஞ்ச் கொண்டு வர வேண்டாம், நானே வீட்டுக்கு வரேன்றனால கடைக்க போகிற வேலையில் அவர் வந்து சாப்பிட்டுட்டு போனதுக்கப்புறமா 4:30 அந்த டைம் இருக்கும். கேக்குக்கு மிச்ச வேலையெல்லாம் முடித்து ஃபைனல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி க்ரீமில் கோட்டிங் பண்ணியாச்சு. இதை கட் பண்ணி சுகர் சிரப்பில் சோப் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி மேலே க்ரீம் அப்ளை பண்ணிக்குவேன். இப்போ வந்து க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. ஃபைனல் டிசைன் பண்ணிகிட்ருக்கேன்.
ஒரு பாய்க்கு தான், அது டீனேஜ் பாய்க்கு தான் இந்த கேக் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்க ஸ்பெசிஃபிக்காக எந்த டிசைனும் சொல்லலை. அவங்களுக்கு டிசைன் எல்லாம் ஏதோ இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ணலாம் அப்படின்ட்டு ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் சைடில் இந்த மாதிரி ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துட்ருக்கேன். இந்த பார்டருக்கு மேலே வேறு டிசைன் பண்ணணும். ஸோ என்னோடய ஓன் டிசைனிங் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கேன். பைப்பிங் பேக்கில் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு நோசல் வச்சு இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து வீடியோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுத்து இந்த கேக் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி ஆகுது. ஸோ அதனால தான் நான் வந்து கேக் வீடியோஸ் எதுவும் போஸ்ட் பண்ணுறதில்ல. என்னோடய கேக்கில் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆயிரும் வீடியோ எடுத்துகிட்டே பண்ணேன் அப்படின்னா. இப்போ பாருங்கள், ஒரு டூத்பிக் பெரிய ஸ்கியூவரை வச்சு இந்த மாதிரி சைடில் ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துட்ருக்கேன், லைன்ஸ் மாதிரி. ஒரு ஃப்ளவர் போட்டுக்கு வெளியே எப்படி இருக்குமோ அந்த ஒரு எஃபெக்ட் கொடுத்துட்ருக்கேன். பாய்ஸ்ன்றனால ப்ளூ எடுத்திருக்கேன், கேர்ள்னால் பிங்க் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே குட்டி குட்டியாக அங்கங்கே சின்னதாக ஒரு ஃப்ளவர் மாதிரி, இந்த ஐஸ்கிரீம் மேலே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரெண்டு கலரில் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிறேன். ஒயிட் அண்ட் ப்ளூ சைடில் இதே கலர் கொடுத்தனால மேலேயும் இதே கலர் கொடுத்துக்கிறேன். அதான் சொல்லிட்டு இருந்தேன், என்னோடய கேக் ஃபினிஷிங்கும் அதுக்கப்புறமா வீடியோவும் ரெண்டும் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்குது. ஸோ என்னால் அதனால் கேக் டெக்கரேஷன் வீடியோ, கேக் பேக்கிங் வீடியோலாம் சரியாக போட முடியல. இது வந்து ஹாப்பி பர்த்டேன்ற ஒரு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் தூவிக்கலாம் அப்படின்ட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிகிட்ருக்கேன். ரெயின்போ ஸ்ப்ரிங்கிள் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு எல்லா கலரும் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இது வந்து வெயிட் வந்து 600 grams இருந்துச்சு, அவங்க ஹாஃப் கேஜி கேட்டிருந்தாங்க. ஸோ எப்பயுமே 100 grams, 50 grams அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும் நம்ம பண்ணுற கேக்ஸ் எல்லாமே. கொஞ்சம் கேக்ஸ் எல்லாம் ஆர்டர்ஸ் வந்துட்ருக்கு, ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணுறதில்ல. ஆனால் என்னால் முடிகிற போது நான் கண்டிப்பாக ஆர்டர் கொடுத்தவங்கக்கிட்ட இல்லைன்னு சொல்லாமல் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா கடையும் மேனேஜ் பண்ணணும், குழந்தைங்களையும் பார்த்துக்கணும், வீட்லேயும் வேலையும் இருக்கிறதுனால எல்லாமே மிக்ஸ் ஆகி போயிட்டுருக்குது. இப்படி தான் என்னோட ஒரு பிஸி நாள் போகும். ஒரு சில டைம் இதை விட கொஞ்சம் 2-3 கேக் ஆர்டர்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் இன்னும் பிஸியாக போயிட்டுருக்கோம். ஸோ அந்த டைம்லலாம் கண்டிப்பாக என்னால் கேமரா எடுத்து வச்சு இந்த வேலையெல்லாம் பண்ண முடியாது. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேக் டெக்கரேஷன் முடிஞ்சிச்சு. அவங்க ஒரு 7 மணிக்கு வந்து எடுத்துக்கலாம் சொல்லியிருந்தாங்க. ஒரு 6:45 இந்த கேக் வேலை முடிஞ்சாச்சு. மீதி இருக்கிற க்ரீமில் வந்து குழந்தைங்களுக்கு கப் கேக்கு மேலே லைட்டாக ஒரு ஃப்ளவர் டிசைன் போட்டு வச்சுருக்கேன். அத்தை வந்து இன்னொரு பக்கம் பொறி தாளிச்சிட்ருந்தாங்க. இந்த பொறி தாளிக்கிற வீடியோவுமே ஆல்ரெடி நம்ம கௌரிஸ் கிச்சனில் இருக்கு. எங்கள் அம்மா வீட்டில் போயிருந்த போது அந்த டைமில் அம்மா ஒரு வீடியோ பண்ணியிருந்தாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் நான் ரெடி பண்ண ஃபெரோரோ ரோச்சர் சாக்லேட்டும் பபுள் கேக்கும் கூடவே கேக் பாப்ஸும். இந்த வ்ளாக் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.